ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திருமலைக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. செய்தியாளர் வினோத்குமார் இணைப்பில் இருக்கிறார். வினோத்குமார், வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு விசாரணை கைதிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது, விவரங்களை சொல்லுங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவரான ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டு தொடர் விசாரணையானது தலைப்படை காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆற்காடு சுரேஷின் முக்கிய கூட்டாளியான திருமலை என்பவர் சென்னை பூந்தமல்லி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டு தொடர் விசாரணைகள் இருந்து வரக்கூடிய நிலையில் நேற்று இரவு அவருக்கு ஏற்பட்ட திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக தக்க போலீஸ் வழி பாதுகாப்புடன் அவர் அங்கிருந்து பூந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்ததன் பிறகு அங்கிருந்து அவர் போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்நோயாளியாக நள்ளிரவு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அங்கு அவருக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவருக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி என்ன என்பது குறித்தும் முழுமையான மருத்துவருடைய பரிசோதனையும் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் பூந்தமல்லி கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆற்காடு சுரேஷின் கூட்டாளியான முக்கிய நபர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திருமலைக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக அங்கிருந்து போலீசார் அவரை போலீஸ் ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்துச் செல்லப்பட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அனுமதிக்கப்பட்ட அவருக்கு அங்கு சிறைத்துறை வார்டன் என்று சொல்லக்கூடிய அறையில் அவருக்கு தனியாக அனுமதிக்கப்பட்டு அங்கிருக்கும் சிகிச்சை ஆனது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிகிச்சைக்குள்ளே இருந்து வரக்கூடிய திருமலைக்கு என்ன திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணம் என்ன என்பது குறித்தும் மருத்துவர்களால் தொடர் விசாரணை மட்டுமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய இருதய பிரிவு மருத்துவர்களாலும் செவிலியர்களாலும் அவருக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தொடர் விசாரணையும் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.